ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோயில் தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம திருக்கடையூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இந்த அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து சிங்கமலவள்ளி தாயாரும் ராஜகோபாலன் சுவாமியும் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு என்ன பேர்னா, திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு பேருங்க. இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் ரொம்ப ஃபேமஸான ஆஞ்சநேயர். திரிநேத்திரம் அப்படின்னாலே, நேத்திரம் அப்படின்னா கண், திரிநேத்திர அப்படின்னா 3 கண்களை உடைய ஆஞ்சநேயர். தசபுஜம்னா உங்களுக்கு தெரியும், 10 கைகளை உடையவர் வீர ஆஞ்சநேயர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கண்கள், 10 கைகள், கருடாழ்வாருடைய இறக்கைகள் வந்து பின்னாடி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயருங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயர் இவர். இதுதான் அனந்தமங்கலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ருக்மணி சத்யபாமாவுடைய ராஜகோபால சுவாமி வந்து உற்சவமூர்த்தியாக காட்சி கொடுப்பார். இந்த ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கோவில் இருக்குது, அது வந்து ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கோவில். அது இது பிரகாரம் வந்து நம்ம சுற்றி வர்றது. இந்த அம்பாள் வந்து செங்கமலவள்ளி தாயார் அம்பாள் சன்னிதி இருக்குது, அங்கேயும் பார்க்கலாம். பார்த்துட்டு தீபாராதனையும் பார்த்துட்டு ஆஞ்சநேயர் முன்னாடியே இருக்கார். ஆஞ்சநேயரையும் பார்த்தோம், ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர். இது அனந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆஞ்சநேயர் தரிசனம், கோடி புண்ணியம். அது வந்து நம்ம திருவடி தரிசனம், பாப விமோசனம். கடையூர் வந்ததுனால கிட்டக்கே இருக்குது, ஒரு 6 கிலோமீட்டர்லேயே இருக்குது. அதனால நம்ம இதை இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த கோவிலுக்கு வரேன். வாங்க, அனந்தமங்கலம் உங்களுடைய, நான் எல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன். தொடர்ந்து வந்து இன்னும் ஒரு கோவிலும் போனோம், அது வந்து திருவுடைக்கழி முருகன் கோயில். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். அது இந்த அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோயிலை நாங்கள் பார்த்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இந்த திருவுடைக்கழி முருகன் கோவில் அதுவும் போயிட்டு வந்தோம். அதுவும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோவில் தாங்க. இது ஃபுல்லாக பிரகாரம் சுற்றி வந்தாச்சு. பிரகாரம் சுற்றி வரும்போது தான் அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வந்தேன். ஃபஸ்ட்டு வந்தவொடனே நம்ம என்ட்ரு ஆனது ஆஞ்சநேயர் கோயில். அப்புறம் ராஜகோபால சுவாமியும் பார்த்தோம். பக்கத்துலேயே நம்ம சைடில் ருக்மணி சத்யபாமா ராஜகோபால சுவாமியுடைய இது வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், அன்ன அன்னதானம் அங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு. போனவொடனேயும் புளியோகரையெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற கோவிலுங்க. இது ஆரம்பத்தில் இந்த கோவில் தான் இருந்துச்சா, அதுக்கப்புறம்தான் அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஆஞ்சநேயர் தான் இருக்காங்க பாருங்கள், தீபாராதனை காமிக்கிறாங்க. இப்போ இது எப்படி இருக்கும் இந்த ஆஞ்சநேயர்ன்ற கிளிப்ஸு வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பின்னாடி பாருங்கள், தசபுஜத்தோட நல்லா க்ளோஸ் ஷாட்டில் எப்படி இருப்பார் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து சைடில் இருக்குது பாருங்கள், ராஜகோபால சுவாமியும் ருக்மணி சத்யபாமா தான் அங்கே இருக்கிற சிலை. நம்ம அதுக்கப்புறம் இது அம்பாள் சந்நிதி, அதையும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இப்போ ஆஞ்சநேயர் இப்படி தாங்க இருப்பார் பாருங்கள். தசபுஜம் இருக்குது, 10 கைகள், 3 கண்கள், பின்னாடி வந்து கருடாழ்வாருடைய ரக்கை இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அது என்னென்ன அந்த ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க அப்படின்றதும் ஸ்பெஷல் தான் அது இந்த கோவிலில். இதை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் பாருங்கள். இதை பார்த்துட்டு அலங்காரத்தோடு வர்றது தான் அடுத்த கிளிப்பு. இதை பார்த்துட்டு நம்ம திருவுடைக்கழி முருகன் கோவிலுக்கும் போகலாம் வாங்க. இது ரெண்டுத்தையுமே நான் ஒரே நாளில் தான் போகணும். சரி, இதை எடுத்துகிட்டு அதையும் நான் சேர்ந்த மாதிரியே போட்டுக்கிறேன். அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். அதோட என்ட்ரன்ஸ் தான் இது, திருவுடைக்கழி முருகன் கோயிலுடைய என்ட்ரன்ஸ். இது உள்ளே நுழைஞ்சாதான் நம்ம கோவிலுக்கு போகலாம். இதுவும் என்ட்ரன்ஸ் தான் இது. ராஜகோபுரம் பாருங்கள். இது திருவுடைக்கழி வந்து திருக்கடையூர்லேருந்து 6 கிலோமீட்டர், அப்புறம் நாகை மாவட்டத்தில் இது இருக்குதுங்க. இங்கே வந்து சிவன் மற்றும் முருகன் வந்து இங்கே இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு கதையும் இருக்குது. முருகன் வந்து இரண்யாசுரன், இவனை வந்து வதம் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில். இவர் வந்து ஒரு சிவபக்தர், அந்த இரண்யாசுரன்றது சிவபக்தர். இவர் வந்து சிவனை வேண்டிக்கிட்டு வரம் நிறைய வாங்கியிருப்பாங்க. அம்பிகையுடைய துணையோடு
முருகன் வந்து இந்த இரண்யாசுரனை வதம் பண்ண போகிறாங்க. அப்போ இரண்யாசுரன் வந்து சுறா வடிவம் பெற்று பக்கத்தில் இருக்கிற முருகன் பாருங்கள், இது திருவுடைக்கழி முருகன். பக்கத்தில் இருக்கிற தரங்கம்பாடி ஊரில் இருக்கிற அந்த கடலுக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிட்டானா, இவர் வந்து உள்ளே போனதோடு இல்லாமல் சிவனை வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். சிவனை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால முருகன் வதம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்னதுனால தான் அது தயங்கம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான் ஃபஸ்ட்டு. அதுதான் கொஞ்ச நாள் கழிச்சு மருவி தரங்கம்பாடி அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிரண்யாசுரன் வந்து அசுரனாக இருந்தால் கூட நம்ம சிவபக்தன், அவனை வந்து வதம் பண்ணதுனால அந்த பாவம் வந்து சேர்ந்துருச்சான் முருகனுக்கு. இதை போக்குறதுக்காக திருவுடைக்கழியில் குரா மரத்தடியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவனை வந்து பூஜித்து சிவன் அருளை வந்து இவர் பெற்றாராம். தெய்வ யானை வந்து திருமணத்திற்காக திருப்பரங்குன்றம் போகணும் அப்படின்னு விடை கேட்டதாலையும், இரண்யாசுரனை வதம் செய்த பழி இங்கு கழிந்ததாலும் இதுக்கு வந்து விடைக்கழி அப்படின்னு பேர் வந்துச்சு. மரியாதை நிமித்தமாக திருவுடைக்கழி அப்படின்னு அழைக்கப்படுகிறதுங்க. இந்த கோயிலில் நவகிரகமே கிடையாது, முருகனே வந்து தோஷ நிவர்த்தி தெய்வமாக இருக்கிறாங்க. இங்கே முருகனுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வந்து வாகனமாக இருக்குதுங்க. முருகனை விரும்பி மனம் செய்ய தெய்வ யானை தவம் செய்த இடம்தான் இந்த திருவுடைக்கழிங்க. முருகன் காலடிப்பட்ட இடம் வந்து ரெண்டு தான், ஒன்று திருவுடைக்கழி, இன்னொன்று வள்ளிமலைங்க. முருகனுக்கு பின்னாடி சிவபெருமான் லிங்க வடிவில் உள்ளார். இந்த திருவுடைக்கழி முற்காலத்தில் மகிழவனம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாங்க. சிவனும் முருகனும் சேர்ந்து குமார சிவமாக இந்த கோயிலில் காட்சி தராங்கங்க. ரொம்ப சிறப்பு மிக்க கோவில். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருவுடைக்கழி காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன், நன்றி.